திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பின்னர் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூரில் வனச்சரகர் நாதன் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா தலத்தில் பணிபுரியும் ஆண்கள் மற்றும் பெண்களை ஒருமையில் பேசுவதாகவும் அநாகரீகமாக நடந்து கொள்வதாகவும் வன அலுவலரிடம் புகார் அளித்த நிலையில் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ வீரராக பெருமாள் கோவிலில் மார்கழி மாத உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதல் கூலாளர் விநாயகர் கோவில் திருப்பள்ளி எழுச்சி பாடியவாறு தொடங்கி ஈஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஸ்தலங்களில் திருப்பாவை வழிபாடுகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மீண்டும் கொதிகலன் குழாய் பழுது ஏற்பட்டிருப்பதால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற உதிரி பாகங்களை கொண்டு மின் உற்பத்தி செய்வதால் இதுபோன்ற பிரச்சினை அடிக்கடி ஏற்படுவதாகவும் புதிய உதிரி பாகங்களை கொள்முதல் செய்து மின் உற்பத்தி செய்தால் இதுபோன்ற பிரச்சினை ஏற்படாது என்றும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை தொடங்கவுள்ள நிலையில் வாடிவாசல் மேடைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் வாடிவாசல் முன்பு தேங்காய் நார் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பிரதான சாலையில் உள்ள முக்கிய கடை வீதிகளில் பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் வருகை தந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொருட்களை வாங்குவதற்காக திண்டுக்கல் நகர்பகுதியில் உள்ள முக்கிய கடை வீதிகளில் மக்கள் குவிந்துள்ள நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்தை முறையாக சீர் செய்யவும் காவல்துறையினர் இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு உதகை மார்க்கெட்டில் கரும்பு மஞ்சள் காய்கறிகள் உள்ளிட்டவைகளின் விற்பனை களைகட்டியுள்ளது. ஒரு ஜோடி கரும்பு 140 முதல் 180 ரூபாய் வரையும் மஞ்சள் கொத்து ஜோடி 60 முதல் 80 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய ஆடை உணவு உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவச்சேரியில் அமைந்துள்ள தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளை மாணவ மாணவிகள் விளையாடி மகிழ்ந்தனர். மதுரை தோப்பூர் காசநோய் மருத்துவமனையில் உள்ள ஒரு கட்டிடம் எய்ம்ஸ் மருத்துவமனை அலுவலக நிர்வாக பணிக்காக ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதற்கான சீரமைப்பு பணி தொடங்கியது. 6 மாதத்திற்குள் பணி முடிந்தவுடன் நிர்வாக அலுவலகத்திற்கு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு மருத்துவமனையின் கட்டுமான பணி துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு அரசு பேருந்துகள் குறைவாக இயங்குவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். கூடுதலாக பேருந்துகளை விடியா திமுக அரசு இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.